வணக்கம் நண்பர்களே. இன்றைய எபிசோடில் நம்ம பார்க்க போகிறது ஓய்வு காலத்துக்கு நாம் எப்படி இப்போவே தயாராகணும். இன்றைக்கி நிறைய நீங்கள் செய்தித்தாளில் பார்த்தீங்கனாவோ இல்லை யூடியூப் சேனலில் பார்த்தோ இல்லைனா வந்து பிஸ்னஸ் நியூஸில் பார்த்தீங்கன்னாவோ ரிட்டைர்மெண்ட் பிளான் பண்ணிங்களா, ரிட்டைர்மெண்ட் பிளான் பண்ணிங்களான்னு பார்ப்போம். பெரும்பாலும் இன்றைக்கே நம்மகிட்ட பிளான் இருக்காது, இல்லை அடுத்த வருஷத்துக்கு நம்மகிட்ட பிளான் இருக்காது. ஆனால் ஏன் ரிட்டைர்மெண்ட் பிளான் பண்ணிங்களான்னு எல்லோரும் கேட்குறாங்கன்றதான் இன்றைக்கி அதிகம். நம்ம அதில் ஏங்கலினா கூட நம்மளுடைய ஃபண்டு அதுக்காக ஒதுக்கலாம் கூட அந்த வார்த்தை நம்ம கேட்குறோமா? ஓய்வு காலத்துக்கு நீங்கள் என்னங்க இன்றைக்கி ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க? சரி, முதல்ல நம்ம ஓய்வு காலத்து இப்போ சேர்க்கணுமா? நம்ம முன்னோர்கள் அப்படி என்ன சேர்த்தாங்களா? நம்ம அப்பா அம்மா என்ன சேர்த்தாங்களா? நம்மளுக்கு மட்டும் ஏன் இந்த கேள்வி அதிகம் சொல்கிறாங்க? பார்க்குறவங்களாம் இதே கேட்குறாங்க, நீங்கள் என்னென்ன சேமிச்சிருக்கீங்க, என்ன முதலீடு பண்ணியிருக்கீங்க, எதிர்காலத்துக்கு என்ன பண்ணியிருக்கீங்க கேட்குறோம். இப்போ அதுக்கான தேவை ஃபஸ்ட்டு வந்திருக்கா? ஓய்வு காலத்துக்காக சேர்க்கணுன்ற தேவை வந்திருக்கா அப்படின்ற ஒரு காலகட்டத்தில் நம்ம வாழறோமா அப்படின்லாம் பார்த்தீங்கன்னா, ரெண்டு மூணு பிரிவாக தான் நம்ம இதை பிரித்து செயல்படணும். ஏன்னா இது ஏஜ் ஃபேக்டர் ரொம்ப முக்கியம். 22 வருடம் ஒருத்தர் படிச்சுட்டு 23 வயதில் இல்லை 22 வயதில் ஒருத்தர் வேலைக்கு சேர்றாருன்னா அவருடைய அதிகபட்ச கவனமே அடுத்து ஒரு 7 வருஷம் கல்யாணம் பண்ணணும், அதுக்குள்ளேயே ஏதோ ஒரு வாகனம் காரு வாங்கிடணும், இல்லை ஒரு வீடு வாங்கிடணும், இல்லைன்னா அவங்க அப்பா அம்மாவுக்கு இருக்கக்கூடிய அவர் படிக்க வைக்கப்பட்ட கடன் அடைக்கணும், இல்லை அவங்க அப்பா அம்மாவுக்கு இருக்கக்கூடிய அடைக்க முடியாத கடன் அடைக்கணும். அந்த நபருக்கு அதான் இருக்கும் அதிகபட்சமாக. கரெக்டாக 23 வயதில் வேலைக்கு வரவங்களோட கவனம் அதிகமாக இருக்கும். ஒன்று அவர் கல்யாணத்துக்கான கவனம் வச்சு போனோம், இல்லைன்னா அவங்க வீட்டில் அக்கா தங்கச்சி இருப்பாங்க அவங்களோட கவனத்துக்காக அவர் போவார். நிறைய இல்லைஞ்சி நண்பர்கிட்ட பேசும்போது சொல்லுவாங்க, அக்கா கல்யாணம் பண்ண பணம் தேவைப்படுது, தங்கச்சிக்கு பண்ணணும் பணம் தேவைப்படுதுன்னு சொல்லுவாங்க. அப்போ அவனோட கவனம் எல்லாம் அந்த நேரத்துக்கு மட்டும்தான் இருக்குது. அது அப்படியே 30 வயசுக்கு வந்துருங்க. அப்போ அந்த 30 வயசு வரும்போது அந்த பேசப்பட்ட 23 வயசில் பேசப்பட்டதெல்லாம் அன்றைக்கி பேச முடியாது. கல்யாணம் ஆகிட்டுருக்கும், அக்கா தங்கச்சியெல்லாம் முடிஞ்சிருக்கும், அங்கே அப்பா அம்மா கடன்லாம் ஏறக்குறைய குறைஞ்சிருக்கலாம். அப்போ 30 வயசில் நம்ம பேசும்போது ஏன் பண்ணி ஓய்வு காலத்துக்கு என்ன பாத்தியவான்னு அப்போ என்ன பேசுவார்னா, குழந்தை பிறந்துடுச்சு அதுக்கு ஸ்கூல் படிக்க வைக்கணும், ஒய்ஃப் வந்து ஹவுஸ் ஒய்ஃபு, அதனால் ஒரே ஒரு சம்பளம் தான். இப்போ நாங்கள் வீடு வாங்குறதில் ரொம்ப முக்கியமாக இருக்கும், ஏதோ ஒரு வாங்கி சமோஜனம் இல்லை, அப்போ ஒய்ஃபும் வந்து வேலைக்கு போகிறோன்னு சொல்கிறாங்க. இப்போது அப்பவும் அந்த நடைமுறையே பேச ஆரம்பிப்பாங்க. ஏன்னா இவங்க நான் சொல்கிறதெல்லாம் வந்து அதிகப்படியே பேசக்கூடிய நபர்கள், அவங்க தான் சமூகத்தில் அதிகமாக இருக்காங்க. நீங்கள் அப்படியே ஒரு 40 ஜம்ப் வாங்க, இங்கேருந்து 30-40 போயிடலாமா? 40 போயிட்ட பிறகு அப்போ தான் அந்த நபருக்கு ஒரு சின்ன பயம் வரும். அவர் திரும்பி அப்படி பார்க்கும்போது ஒரு உதாரணம், ஒரு 23 வயசு பையன், நான் வந்து மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன், மாதம் மாதம் 2000 வந்து நான் வந்து அரசாங்க என்பிஎஸில் போட்டுன்னு வரேன், பென்ஷன் ஸ்கீமில் போடுறேன்னா சொல்கிறாருன்னு வச்சுங்க. இவருடைய பார்வையில் வந்து நம்மளாம் அதை பற்றி சிந்திக்கவே தொடங்கக்கூட இல்லையே 40 வயசுலன்னு அவர் சிந்தனை வரும். சரி இப்போ தொடங்கலாமான்னு ஒரு எண்ணம் வந்துடும் அவருக்கு. அதுக்குள்ளவே அவருடைய குடும்ப நிலைமை மாறி போயிருக்கும், மாற்றம் அடைஞ்சிருக்கும். 40 அவர் சிந்திக்க ஆரம்பிக்கும் போது 17 வருஷம் லாஸ் பண்ணுறாரு. அவருக்கு ரிட்டைர்மெண்ட்ன்றது அவர் முடிவு பண்ணுறது தான். ஏன்னா முன்ன மாதிரிலாம் வந்து அரசாங்கம் உத்தியோகத்தில் வேலை செய்கிறவங்கள விட இன்றைக்கி அரசாங்கம் இல்லாத தனியார் நிறுவனத்தில் வேலை செய்கிறவங்க தான் அதிகம். ஏன்னா அந்த ரிட்டைர்மெண்ட்டை இவங்க தான் முடிவு பண்ணுறது. 60 ஆகிறதா, 58 ஆகிறதா, 50 ஆகிறதா, 45 ஆகிறதா, 35 ஆகிறதுன்னு அவங்க தான் முடிவு பண்ணுறது. 40 இருவர் அவர் எப்போ முடிவு பண்ணுவார்? உதாரணத்துக்கு நம்ம ஒரு 50 வச்சுக்கலாம். அப்புறம் 10 வருஷத்தில் என்ன சேர்க்க முடியும்? அன்றைக்கி அவருக்கு அந்த சிந்தனை வந்தால் தான். சில பேருக்கு 50 கூட வரும், ஓய்வுகள்ன்றது 50 கூட வரும். எனக்கு தெரிஞ்ச சில இருக்கா, ஒருத்தருக்கு 58 வருது, இன்னொரு 10 ரிட்டையர் ஆக போகிறார். 58 முடியுது, அந்த 58 கிட்ட வருது அவருக்கு, 10 ரிட்டையர் ஆக போகிறது, அவர் என்ன அன்றைக்கி சேர்க்க முடியும்? இப்படி ஓய்வு காலத்துக்கு சேர்க்கணுன்றதை விட பொதுவாகவே நம்ம சேர்க்கணுன்ற ஒரு எண்ணம் வந்துடணும். ஏன்னா ஓய்வு காலம் போது அவங்களுக்கு என்ன ஒரு இது வந்து உளவியலும் சம்மந்தப்பட்டது. சார், என்னோடய 30 கடந்து வரக்கூடிய ஃபண்டு எதுக்குங்க நம்ம சிந்திக்கணும்? நாளைக்கு எனக்கு தேவைப்பட்ட ஃபண்டு என்ன யார் நாளைக்கு கேட்பாங்க அவங்களுக்கு தான் நான் சிந்திக்கணும். அது உளவியலாக நம்மளுக்கு வந்து பாதிக்கும் கண்டிப்பாக. ஏன்னா 30 பிறகு நான் போகிற ஃபண்டு கொடுப்பாங்க. ஏன் இன்சூரன்ஸ் கூட அதிகம் பேர் எடுக்காத போகிறது காரணம், இல்லை எடுத்து கூட கட்ட முடியாத காரணம்னா 20 பொறுத்து வருன்றாங்க, இல்லை உன்னோடய 60 வயசுலேருந்தான் உனக்கு கொடுப்பான்றாங்க. எனக்கு இப்போவே 30 வயசு நான் வெயிட் பண்ணுமா? அது வரையும் கட்டணமானதுனால நிறைய பாலிசி பார்த்தீங்கன்னா கட்டாமல் விடப்பட்டு போகிறது காரணம் இது தான். அதனால தான் இந்த ஓய்வு காலத்துக்கு சேருங்கன்னு சொல்லும்போது அவங்களுக்கு இந்த சிந்தனை தான் வரும். ஏன்னா உளவியலும் இதில் சம்மந்தப்பட்டது. ரொம்ப இதுக்கு நீங்கள் பெருசாக மணக்கிற வேண்டாம். சேமிக்கணும் என்றதை எண்ணத்தை உருவாக்கி கொள்ளுங்கள், முதலீடுன்னு செய்யக்கூடிய எண்ணத்தை உருவாக்கி கொள்ளுங்கள். அது நாளைக்கு இருக்கட்டும், அடுத்த வருஷம் இருக்கட்டும், 60 வயசுக்கு அது இருக்கட்டும், இந்த ஆட்டிடியூடு உங்களுக்கு அந்த செயல்பாடுக்கு ஹெல்ப் பண்ணும். இது எதுவுமே நான் உங்களுக்கு கற்றுக் கொடுக்காம, சேமிப்பு கற்றுக் கொடுக்காம, முதலீடு கற்றுக் கொடுக்காம, அடுத்த வருஷம் தேவைக்கூடிய பொருளுக்கு இன்றைக்கி சேமிக்கிறதுக்கோ முதலீடுக்கோ நான் கற்றுக் கொடுக்காம, ஓய்வுக்கு மட்டும் நான் கற்றுக் கொடுத்தேன்னு வச்சுங்க, இவங்க பிரச்சனையே உங்களுக்கு தெரியும். அதை வந்து நான் வெளியிருந்து பார்க்கும்போது எனக்கு சாதாரணமாக தெரியும், உங்களுக்கு தானே அந்த பிரச்சனைக்கு தலைவலி, உங்களுக்கு தானே. நான் வந்து ஓய்வுக்கு சேருங்க, ஓய்வுக்கு சேருங்கன்னு சொல்லிட்டு போயிடுவேன்.
நாளைக்கு யாருங்க பதில் சொல்கிறது? நீங்கள் சொல்லுவீங்களா, நம்ம பொறுப்பேற்றுக்க முடியுமா? அதனால் நீங்கள் அந்த விதமான ஒரு தன்மைன்னு எடுத்து ஓய்வுக்குன்னு பிரிக்காதீங்க, தேமிக்குன்னு பிரிங்க, முதலீடுன்னு பிரிங்க. இதுக்கு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள். இந்த ஆட்டிடியூடு அதுக்கு ஹெல்ப் பண்ணும். நீங்களே முடிவு பண்ணலாம், இப்போ நம்ம அதுக்கு சேர்க்கணும், நம்ம கிட்ட வரப்போகிறோம். இதுதான் சிறிய விஷயங்கள். பெரிய ஜெயிச்சவங்க சொன்ன வார்த்தை, சிறிய விஷயங்கள் உனக்கு நன்மை தராது, ஏன்னா பெரிய நன்மை அதில் இருக்காது. ஆனால் பெரிய நன்மைகளுக்கு இந்த ஆட்டிடியூடு தான் அது ஹெல்ப் பண்ணும். அதனால தான் ஒரு ராஜா போரிடும்போது ஒரு பாட்டி சொன்ன விஷயம், பெரிய லெவலில் போரிட்டு பார்த்து ஹிட்லர் பண்ண விஷயம், கரெக்டாக ஹிட்லரே சொல்லலாம், அப்புறம் பாட்டி கூட சொல்லலாம். ஹிட்லர் வந்து பிரிட்டனை பிடிக்கணும்னு ஆசைப்பட்டார். அவர் போட்ட திட்டம் என்ன பண்ணார், பிரிட்டன் தானாக வழிக்கு வரது பெரிய ரஷ்யா வாட்டுறான்னாரு. ரஷ்யா ஆச்சு ஆட்டோமேட்டிக் வந்துட்டு போகிறான் அப்படின்னு நினச்சி ரஷ்யாவை படையெடுப்பாங்க. ரஷ்யா பெரிய லெவலில் தண்ணி காமிச்சாங்க, ஹிட்லர் தோத்தார். ஈஸியாக பிரிட்டன் வந்து ஹிட்லர் கவர்மெண்ட்டை பிடிச்சது, ஹிட்லர் இறந்தார். இப்போ நம்ம இதே தான் நம்ம இங்கே உளவியலாகவும் பார்க்கணும். நம்ம பெருசுக்கு எதுவும் சொன்னோம், சின்ன ஆட்டிடியூடு வாங்க. அதுதான் ஒரு பாட்டி ஒரு ராஜா கற்றுக் கொடுத்தது. ராஜா பெரிய நாடை பிடிக்குது பிடிக்க போட தோத்துனே வராரு. அப்போ ராஜா வந்து பாட்டி ஒரு நாள் ஒரு பாட்டி வீட்டில் போய் அவர் உட்காராரு. அந்த என்ன இப்படி வந்து இல்லாமல் எவ்வளோ போடுறேன் பிடிக்க முடியலன்னு உனே வந்து சொல்லுது, நீ ஏன்பா அவ்வளோ பெருசுலாம் போய் போடுறேன், அவனுக்கு எத்தனை பேர் ஹெல்ப் பண்ணுறாங்க பாரு, அந்த குட்டி குட்டி அரசரை முதல்ல பிடி, சின்ன சின்ன அரசரை பிடி, அதை பிடி ஆட்டோமேட்டிக்காக அவங்களுடைய பலம் குறையும். நீ நேராக போய் என் சென்டரில் கை வைக்கிற, அந்த மாதிரி நீங்கள் பெரிய முதலீடு ஓய்வுக்குன்னு ஒரு 5 கோடி ஒரு 50 லட்சம் சேர்க்கணும், 30 லட்சம் சேர்க்கணும்னா உங்களுக்கு எரிச்சல் ஆகிடும். என்றைக்கோ வரப்போகிறது உங்கள் கண்டிப்பாக நான் அது நம்மளுக்கு வந்து உளவியலாக பார்த்தா எரிச்சல் தான் இன்றைக்கி கிடைக்கும். அதனால் நீங்கள் சேமிக்கிறது கற்றுக்குங்க, முதலீடு பண்ணுறது கற்றுக்குங்க. இது உங்களுக்கு அது ஹெல்ப் பண்ணி கொடுத்துரும். அன்றைக்கி யாருடைய உதவியும் யாருடைய ஆலோசனையும் உங்களுக்கு தேவைப்படாது. அதனால் ஓய்வு காலத்துக்கு முன்பு இதை பண்ணுங்கள். ஓய்வு காலத்துக்கு எப்படிலாம் சேமிக்கலாம் அப்படின்றது நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம். நன்றி.